வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜாவுக்கு பதில் வந்து தமிழனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து ஒரு சூப்பரான வாய்ப்பு ஒன்று வந்து உருவாயிருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து மூணாவது டெஸ்ட் போட்டியில் வந்து வரம்பு மீறி வந்து பேசியிருக்காங்க. அதை பற்றியும் இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம். ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ஆஸ்திரேலிய தொடர் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு வந்து சுமூகமாக தான் வந்து போச்சு, சண்டையே இல்லாமல். ஆனால் போக போக பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் போட்டியிலிருந்து ஆஸ்திரேலிய வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வீரர்கள் வந்து கிண்டல் பண்ண தொடங்கினாங்க. ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு வந்து கிண்டல் பண்ணாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வரம்பு மீறி வந்து பேச ஆரம்பித்தாங்க. அதுலேயும் வந்து ஆஸ்திரேலிய வீரரான மேத்யூ வேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வீரரான ரிஷப் பண்ட் வந்து குண்டா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பாடி ஷேமிங் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணார். அதேமாதிரி வந்து ரிஷப் பண்டினுடைய உடல் எடை குறித்து ரொம்ப கடுமையாகவே பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் வந்து பேசியிருப்பார். அதேமாதிரி ஆஸ்திரேலிய அணியினுடைய கேப்டனான டீம் பெயின் பார்த்தீங்கன்னா இந்திய வீரரான அஸ்வினை வந்து உங்களை வந்து யாருக்குமே வந்து பிடிக்காது, உங்கள் டீம் பிளேயருக்கே வந்து உங்களை வந்து பிடிக்காது, அதனால தான் ஐபிஎல்ல வந்து எந்த ஒரு டீமும் உங்களை எடுப்பதற்கு வந்து ஆர்வமே காட்ட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அஸ்வின் வந்து கடுப்பேற்றிருக்காரு. அதே மாதிரி வந்து நாலாவது டெஸ்ட் போட்டியில் வாடா நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்க அப்படின்னா டீம் பெயின் வந்து சொல்லியிருக்காரு. அதேமாதிரி வந்து தொடர்ந்து வந்து அஸ்வின் மட்டும் இல்லாமல் எல்லா வீரர்களுமே பார்த்தீங்கன்னா டீம் பெயின் வந்து பேட் பிடிக்க வரும்பொழுது வந்து அவங்கள வந்து யோசிக்கவே விடாமல் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து சீண்டிக்கிட்டே இருந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வீரர்கள் வந்து நாலாவது டெஸ்ட் போட்டியில் வந்து நம்மளும் வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து களத்தில் வந்து இறங்கியிருக்காங்களா. அதுலேயும் வந்து ஷர்துல் தாக்கூர், சைனி, ரிஷப் பண்ட் போன்ற வீரர்கள் எல்லாருமே வந்து ஆஸ்திரேலிய வீரர்கள் எந்த அளவுக்கு கிண்டல் பண்ணுறாங்களோ அதற்கு வந்து கொஞ்சம் கூட குறையாமல் ரிப்ளையும் வந்து கொடுப்பாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா வந்து ஸ்லட்ஜிங்கில் வந்து ஈடுபட போகிறாங்களா. அதேமாதிரி வந்து சைனியை வச்சு பவுன்சர் பால்களை வந்து வீச போகிறாங்களா. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாட்டுக்கும் இடையே நடந்த ஏ டீமில் வந்து சைனியுடைய பந்து வீச்சு வந்து ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு வந்து அச்சுறுத்தலை வந்து ஏற்படுத்துச்சு. இப்போ நாலாவது டெஸ்ட் போட்டியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து நம்மளும் வந்து சீண்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து களமிறங்க போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா வந்து காயமடைஞ்சிருக்காரு. இந்திய அணியில் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஜடேஜா வந்து செம ஃபார்மில் வந்து இருந்தார். ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. கம்மின்ஸ் வீசின பாலில் பார்த்தீங்கன்னா ஜடேஜாவுடைய இடது கை கட்டை விரலில் வந்து காயம் வந்து ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரி சூழலில் வந்து ஆஸ்திரேலிய நாட்டிலே வந்து ஜடேஜாவுக்கு வந்து அறுவை சிகிச்சையும் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் வந்து ஜடேஜா பார்த்தீங்கன்னா அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து போட்டிருக்காரு. இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு வந்து என்னால் வந்து கிரிக்கெட் ஆட முடியாது, இருந்தாலும் பழைய உற்சாகத்தோடு திரும்ப வந்து விளையாட வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜடேஜா வந்து சொல்லியிருக்காரு. இந்த கட்டை விரல் காயம் காரணமாக பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட் போட்டி மட்டும் இல்லாமல் ஜடேஜா வந்து இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் வந்து முதல் ரெண்டு போட்டியில் வந்து பங்கேற்பது அப்படிங்கிறது வந்து கஷ்டமான ஒரு விஷயமாக இப்போ வந்து மாறியிருக்கு. அந்த மாதிரி சூழலில் வந்து ஜடேஜாவினுடைய காயம் வந்து தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து இன்னொரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது டெஸ்ட் போட்டியில் வந்து அவருடைய முதல் சர்வதேச டெஸ்ட் போட்டியில் வந்து ஆட போகிறாரு. ஏற்கனவே வந்து நடராஜனும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்குவாடில் வந்து இணைஞ்சிட்டார். ஒருவேளை வந்து ரஹானே வந்து நடராஜனுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு அப்படிங்கிற பட்சத்தில் மூணு தமிழக வீரர்கள் அஸ்வின், நடராஜன் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் மூணு பேருமே வந்து நாலாவது டெஸ்ட் போட்டியில் வந்து அசத்துவதற்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து இருக்கு. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.